ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா M10 வந்து 1 bullet சேலஞ்ச் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. நான் நைட்டு தான் போட்டிருந்தேன். நான் காலையில் பார்த்தோன்னே சரி கையோட கையாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேம் உள்ள வந்தேன். அது பார்த்தீங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு மேட்ச் நமக்கு. காலையில் விளையாடலாம் ஏந்தோடனே பார்த்தா அப்படியே பார்த்தோன்னே சரி முடிச்சிடலான்னு உள்ளே வந்துட்டேன். சரி 1 bullet சேலஞ்ச் தானே M10, சரி அடிக்கலாம். ஒரு M10 அவ்வளோ எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன், எப்போ தான் அடிப்பேன். சரி இருந்தாலும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு, காலையில் விளையாடக்கூட இல்லை நான் அதுக்கு முன்னாடி. சரின்னு பார்த்தீங்கன்னா எனிமி ஒருத்தன் வந்தால் சரியான நெஞ்சு புடி மன்னனாக இருப்பான் போல், புடி புடின்னு பிடிச்சி தள்ளிட்டான். அடிக்கலான்னு பார்த்தா இது ரீலோடு கன்னு, ஒரு புல்லட் சேரன், ஒரு புல்லட் மிஸ் பண்ணிட்டேன், ரீலோட் ஆகிடுச்சு, அடிக்க முடியல, சரின்னு செத்துட்டோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டகரமான வேலை ஒன்று பண்ணுவான் பாருங்கள். செகண்ட் ரவுண்டில் எனக்கெல்லாம் சரியான மண்டை சூடாயிடுச்சு. சரி அப்படியே அம்மா அம்மா ஒரு கிணத்துல எண்ணெய் ஊற்றி வைங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா M10 இறா இன்றைக்கி முடிக்காமல் உடம்பாண்டா சேலஞ்சுன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஓடிட்டு இருந்தேன். அவன் சரியான வாள் உண்டியாக இருக்கிறான். சரி எங்கேயா போய் ஒன்று போட்டி போய் நின்றுக்கிறான், இல்லைனா இந்த மாதிரி வாள் நான் போட்ட வாள்லேயே போய் கவர் எடுத்துக்கிறான். கடுப்பாகி போச்சு. இந்த மாதிரி ஏன்னா நம்ம எங்கேருந்து ஆடுறது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி ட்ரை பண்ணி இது மிஸ் ஆகி போச்சு. வாளுக்கு சைட்லேருந்து வந்து நான் கரெக்டாக தான் ட்ராக் அடித்தேன், ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. சரின்னு பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்லன்னு பார்த்தா இது ரீலோட் ஸ்பீடு வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தா எமோட்டு போட்டான், வெறி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் வண்டி அடித்தேன், மண்டையில் பட்டுது. பார்த்தீங்கன்னா 43 டேமேஜ் தான் போச்சு. சரி நெஞ்சு புடி பிடிச்சாச்சுலன்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் கனெக்ட் ஆகலை. அவன் பாருங்களேன், அவன் அடிக்கிறது ஒரு புல்லட் கூட லீக் ஆகல அவ்வளோ கைஸ். அவன் பிடிச்ச எல்லாமே நெஞ்சில் கரெக்டாக ஊந்துது, அழுத்தி பிடிச்சி சாவாச்சான். சரி ரெண்டாவது மேட்ச் சேர்றா இறா பார்த்துக்கிறான்டான்ட்டு டபுள் பேரில் தூக்கிட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்லடா, இங்கே உங்களுக்கு கொல்லாமல் உடம்பு நெஞ்சு புடி பிடிச்சாவது உனக்கு கொண்டுறான்டான்ட்டு எனக்கு கடுப்பாகி போச்சு. அமௌண்ட்டு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு போட்டு கேட்டு 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 ரீலோட் அமௌண்ட்டை போட்டு தள்ளி விட்டேன். ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும், 63லாம் போச்சு. எட்டு இருந்தாலும் 2 அடி அச்சும் சாவலை, 3 அடி அச்சு தான் சாவாங்க. இவன் கிடச்சாருக்குன்னு வைங்களேன், 1 அடி 2 அடி தான் எட்டில் போட்டதுன்னா. சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரி இதெல்லாம் வேலைக்காகாது, நெஞ்சு பிடிலாம் நம்ம கண்ணு எடுத்துகிட்டு வந்தால் நம்ம AWM எடுத்தாச்சு. ஸோ சரிடா பார்த்துக்கலாம்டா, இனி இதுக்கடுத்து ஒரு ரவுண்ட் கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தேன். ஏரியா இவன்கிட்டலாம் விட்டா வேலைக்காகாது, அமௌண்ட் வேறு போட்டுட்டு நிற்கிறான் மண்டகரமாக, எனக்கு கடுப்பாகி போச்சு. சரி வாங்க இந்த மேட்ச் எப்படி அடிக்கணும்னு மட்டும் பாருங்கள். ஸ்னைப்பரில் ஒரு செகண்டு தான், டக்கு டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணி போட்டு முடிச்சாச்சு. அவன் வந்து ஸ்கோப் போட்டு இது பண்ணுறதுக்குள்ள 2 அடி அடித்து முடிச்சாச்சு. அடித்து அமௌண்ட்டை போட்டு தள்ளிட்டேன், வெறுத்திருப்பான் வாழ்க்கையை, ஏன்டா அமௌண்ட்டு போட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரவுண்டு தாங்க சரியான ஹெட்ஷாட் விழுவோம், நானே எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அதை வந்து ஒரு தடவை ஸ்விட்ச் பண்ணி அடித்தேன், என் ஹெட்ஷாட் விழுந்துச்சு. அவனால் நான் ரிப்போர்ட்டே பண்ணியிருப்பான் நேரத்துக்கு அடுத்த அடிக்கு. கடுப்பாகி போச்சு அவன் பண்ணது. காலையில் ஃபஸ்ட்டு மேட்ச் வேறு, காலங்காத்தால் கடுப்பேற்றுறானுங்க மோட்டர் போட்டு, என்ன பண்ணுறது இவனுங்கெல்லாம். இந்த மேட்ச் பாருங்கள் கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் டீம் எடுத்துகிட்டு பெரிய ஒன் டாப் பிளேயர் மாரி அங்கே போய் எமோட்டு போட்டு அடிக்கலான்னு நின்றுட்டு இருப்பார். ரொம்ப போனவொடனே திரும்பி 1 அடி செவ்ட்ட செட் 1 அடி அவ்வளோதான் முடிஞ்சு போகிறதுக்காக. ஓகே கைஸ், இது இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.